அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தற்போது சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஜராகியிருக்காரு. இந்த இடத்துல சீமானுடைய வழக்கறிஞர்கள் பாசறை வெளியே செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்திருக்காங்க. இதில் அவங்க என்னென்ன முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த விஜயலட்சுமி வழக்கில் இறுதியாக சீமான் அவர்கள் நேரில் ஆஜராகி பேசினா மட்டும்தான் இந்த வழக்குக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால வலசரவாக்கம் காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை நேரில் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க. இதையடுத்து சீமான் அவர்கள் 10ஆம் தேதி ஆஜராக வேண்டிய நிலையில் அந்த தருணத்தில் சீமான் அவர்கள் ஈரோடு செல்ல வேண்டிய இருந்ததுனால 12ஆம் தேதி ஆஜராகிறார் அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதனை தொடர்ந்து இன்றைய தினம் பாத்தீங்கன்னா காலை 10 மணி அளவிலேயே வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிருக்காரு சீமான். இந்த இடத்துல என்ன ஆக போகுது அப்படின்றத நேற்றைய தினமே பாத்தீங்கன்னா ஈரோட்ல நீதிமன்றத்தில இருந்து வெளியே வந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லி இருந்தாரு. இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும், இந்த விஜயலட்சுமி வழக்க நாளையோட முடிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்துலதான் நானும் இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு சீமான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்க இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நேரில் தற்போது ஆஜராகி தற்போது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை போயிட்டு இருக்கு. மேலும் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.